வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் மாமன் மாஸ்டர்ஸ் மாஃபியோசோ. இன்னைக்கு நம்ம காலையில பார்க்க போற ஒரு டிஷ் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ஒரு காம்போங்க, ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அதுக்கான சைட் டிஷ் ரெண்டையும் சேர்த்து பார்க்கலாம். இன்னைக்கு ஸ்பெஷல் ரவா இட்லி அண்ட் தக்காளி குருமா. ரவா இட்லிக்கு சட்னியை விட இந்த குருமா தான் ஒரு நல்ல காம்பினேஷன். உங்களுக்கு கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா ரவா இட்லி இஸ் அ வெரி ஃபேமஸ் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இங்கே வந்து ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ரெண்டு இட்லியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப பெரிய சைஸில் ஒரே ஒரு இட்லி, அதுக்கு ஒரு சாகு. சாகு வந்து உங்களுக்கு இங்கே உருளைக்கிழங்கு சாகு கொடுப்பாங்க. பட் நம்ம ஸ்டைலில் வந்து நான் கொஞ்சம் காரசாரமாக ஒரு தக்காளி குருமா தான் அந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்குங்கிறதுனால நான் ரெகுலராக வீட்டில் செய்கிற அந்த காம்போவை உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காட்டப்போகிறேன். வாங்க, அதுக்கு என்னென்ன தேவைங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ரவா இட்லிக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அந்த ஊறுற டைமுக்குள்ள நம்ம குருமாவை செஞ்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தேவையான ஐட்டம் வந்து ரெடி பண்ணிடலாம். நம்ம ரவா மிக்ஸுக்கு வந்து என்ன தேவைங்கிறத பார்த்தோம்னா, நம்ம வந்து ரவையை வறுக்கணுங்க. வறுத்த ரவை தான் போட போகிறோம். ஆனால் தனியாக நம்ம உப்புமா செய்கிற மாதிரி தனியாக வறுத்து போடுறதை விட நம்ம வந்து அதை வந்து தாளிக்குள்ளேயே வறுத்துட்டு டைரெக்டாக நம்ம வந்து தயிரில் கலந்து வச்சிடலாம். ஸோ அதுக்கு ஒரு தடவை ரவையை வறுக்கிறது, அதுக்கப்புறம் அதை தாளிச்சதில் போடுறது அப்படி பண்ண வேண்டாம். டைரெக்டாக தாளிக்க போகிறேன், அதுலேயே ரவையும் வறுத்துட போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன தாளிக்கணுங்கிறது பார்க்கலாம். சும்மா தாளிக்கிறதுக்கு மட்டும் தேவையானப்போ ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் போட்டுக்கோங்க. என்ன கொஞ்சம் சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு பச்சை மிளகாய் கருவேப்பிலை அதே தான் சேம் தாளிப்பு தான். விரும்புகிறவங்க டேஸ்ட் பிடிக்குன்றவங்க இந்த இடத்த நீங்கள் பச்சை மிளகாய் ஸ்கிப் பண்ணி அதுக்கு பதில் மோர் மிளகாயை சேர்த்துக்கலாம். மோர் மிளகாய் வந்துட்டு முதலே வறுத்து வச்சுட்டு இந்த தாளிப்பில் அதை வந்து கொஞ்சம் பொடிச்சு போட்டு சேர்த்துங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது விரும்புகிறவங்க கொஞ்சம் எல்லாருக்கும் இட்லியிலலாம் வந்து மோர் மிளகாய் பிடிக்கும் சொல்ல முடியாது. ஸோ நான் பச்சை மிளகாய் தான் செஞ்சு காட்டுறேன். என்ன சூடாகிட்டு இருக்கு, இப்போ நம்ம வந்து இந்த கடுகு வெங்காயம் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு. கடுகு வெடிக்கும் போது கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். ஸோ இந்த சமயத்தில் நம்ம வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்க 2 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்காது. இட்லி நான் நல்லா சேரணும், பெருசு பெருசாக போட்டிங்கன்னா வந்து மாவோட நல்லா சேராது. அதனால பொடியாக நறுக்கி வச்சு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சும்மா ரஃப்பாக செஞ்சு போட்டுக்கோங்க. நான் இங்கே சின்ன சின்ன இலையாக இருந்துச்சு அதனால போட்டிருக்கேன். பெரிய பெரிய இலையாக இருந்தால் சின்ன சின்னதாக கட் பண்ணியே போட்டுக்கோங்க. அப்புறம் பெருங்காயம் இதை போட்டுட்டு இதில் வந்து ரவை, நான் வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இதில் போடுறேன். பாருங்க, இந்த அளவுக்கு ரவை நல்லா நம்ம உப்புமாவுக்கு வறுக்கிற அளவுக்கு நல்ல வாசனை வர்ற அளவுக்கு ரவை வறுத்தாச்சு. இந்த சமயத்துல இதுல கொஞ்சமா கொத்தமல்லி தழையை போட்டுறேன். போட்டுட்டு இதை வந்து ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுட்டு இது ஆறுனதுக்கு அப்புறமா இதுல நம்ம தயிரை சேர்த்த போறோம். ரவைய வறுத்து எடுத்து வச்சிட்டோம். ஒரு 5 நிமிஷம் அது ஆறட்டும். அது ஆறுற டைமுக்குள்ள இப்ப அந்த குருமாவுக்கு என்ன தேவைங்கிறத நம்ம இப்ப ரெடி பண்ணிக்கலாம். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் தாளிக்க போறோம் குருமாவுக்கு. ஜாஸ்தி எண்ணெய் தேவை கிடையாது, கொஞ்சமா எண்ணெய் போட்டுக்கோங்க. கடுகு மட்டும் தாளிச்சுக்கலாம். வெங்காயம் இதுல கம்மி, தக்காளி அதிகம். வெங்காயம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 1/2 கப் எடுத்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு தக்காளி அரைச்சு வச்சுக்கோங்க. இப்ப எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம குருமா முதல்ல தாளிச்சுக்கோம். கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடிச்சதும் நம்ம வெங்காயத்தை வதக்கிக்கலாம். கறி வச்சுட்டு இருக்கு. இந்த சமயத்துல நான் வந்து சின்ன சின்னதா 2 வெங்காயம் எடுத்து பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரும்போது நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளியை போட்டுக்கலாங்க. தக்காளி வந்து ஒரு இதில் விட டபுள் அளவு, நான் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன் அப்படின்னா 4 தக்காளி அரைச்சி பியூரி பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து இதில் போட்டுட்டு நல்லா கொதிக்க விடலாம். அது கொதிச்சுட்டு இருக்க சமயத்தில் இதுக்கான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிப்போம். இப்போ இந்த வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கிச்சுன்னா போதும், ஏன்னா தக்காளியோட நல்லா கொதிக்க போகுது. அதனால் இதை வதங்கிட்டு இருக்க இந்த சமயத்தில் கொஞ்சம் அந்த டிரான்ஸ்லூசன்ட் வந்ததுன்னா நம்ம வந்து அந்த தக்காளி பியூரியை இதை ஊற்றிப்போம். அரைச்சி வச்ச தக்காளியை போட்டுட்டோம்.
இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். கொஞ்சம் சிம்ல வெச்சுக்கோங்க. கொஞ்சம் இதல மஞ்சள் தூள் போட்டுமா. நல்லா கொதிச்சு வரட்டும். சிம்ல வச்சு நம்ம இப்ப வந்து அந்த ரவை வறுத்து வச்சது வந்து ஆறிடுச்சு. அதுல வந்து தயிர் போட்டு மிக்ஸ் பண்றது இப்ப நம்ம பார்த்திடலாம். ஸோ பாருங்க, நம்ம எடுத்து வச்ச ரவை வந்து சூடு ஆறிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். ருசிக்கு ஏற்ற மாதிரி உப்பை போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு இல்லை நான் தயிர் போட போறேன். தயிர் வந்துட்டு உங்களுக்கு மோர் போட்டுறாதீங்க, தயிர் தான் போடணும். பட் அதுக்குன்னு ரொம்ப ஹங்கர்ட் அளவுக்கு சிக்கா இருக்கணும்னு நான் சொல்ல விரும்பல. பட் ரொம்ப மோரா போட்டுறாதீங்க, கொஞ்சம் கெட்டியான தயிர். இப்போ நான் அரை கிலோ ரவை எடுத்திருக்கேன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 400 கிராம் அளவுக்கு தயிர் உங்களுக்கு கண்டிப்பா தேவை. இப்போ நான் போடுறேன். நானே திக்கர் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் வேணா அதை நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம், அதுக்கு மேலே வேண்டாம். பாருங்க இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இதை நான் கலந்து வச்சுருக்கேன். நம்ம ரெகுலர் இட்லியை விட கெட்டி மாவாக இருக்கணும். இந்த அளவுக்கு நான் இப்போ இதை கலந்து வச்சுருக்கேன். இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும், அதுக்குள்ளே குருமாவை முடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குருமா வந்துட்டு தக்காளி வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் அது கொதிச்சு வர்ற டைமுக்குள்ளே அது தேவையான மசாலாவை என்னென்ன தேவைங்கிறத சொல்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு வந்து அரைக்கிறதுக்கு தேவை முதல்ல 1 கப் தேங்காய். இந்த தேங்காய் கூட ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 5-6 பல் பூண்டு, அப்புறம் தனியாத்தூள் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள். காரத்துக்கு இதுலேயே வந்து நம்ம மிளகாத்தூளை சேர்த்துற போகிறோம். ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் இதில் போட்டுட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ பாருங்கள் தக்காளி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதங்கியாச்சு. இதில் இம்பார்ட்டன்ட் வந்து இந்த தக்காளி நல்லா கொதிக்கணும். ஒரு 10 நிமிஷமாவது நீங்கள் அதை வந்து கொதிக்க விடணும். இந்த அளவுக்கு கொதிச்சதும் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துருவோம். பாருங்கள் நம்ம அரைச்சி வச்சதை இதில் ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுப்போம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்போம். அந்த குருமா கன்சிஸ்டன்சிக்காக இங்கே கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்போம் நம்ம இதில். பாருங்க இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் சரியா இருக்கும். ஏன்னா அது கொஞ்சம் கொதிச்சு வரும்போது எனக்கு கொஞ்சம் கெட்டியாகும், அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு கொதி வர ஆரம்பிச்சதும் இதில் உப்பு போட்டுடலாம். உப்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே போட்டுட்டு இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா நம்ம சாகு குருமா ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சுட்டு இருக்குங்க, எல்லாமே போட்டு ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம இதை இறக்கி வச்சிடலாம். அந்த சமயத்துக்குள்ள இப்போ நம்ம இட்லிக்கு ரெடி பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா மாவு வந்துட்டு ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. இதுதான் கன்சிஸ்டன்சி. இட்லி மாவு கூட கொஞ்சம் கெட்டியா. நான் வந்து 1/2 கிலோ ரவைக்கு 1/2 லிட்டர் அளவுக்கு தயிர் சேர்த்திருக்கேன். மேல ஒரு 100-150 ml ஆஃப் தண்ணியும் சேர்த்திருப்பேன் அந்த கன்சிஸ்டன்சி சரி பண்றதுக்காக. இப்ப இது நல்லா ஊறிடுச்சு ஒரு 1/2 மணி நேரம். இந்த டைம்ல நீங்க வந்துட்டு இதுல ஃப்ரூட் சால்ட் போடணும். ஃப்ரூட் சால்ட் போடுறதுக்கு அப்புறமா தண்ணி ஊத்தி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்றதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. ஸோ முதல்லயே நீங்க இதெல்லாம் பக்காவா இந்த அளவுக்கு ரெடி பண்ணிட்டு ஃப்ரூட் சால்ட் போட்டுட்டு ஓவர் டூ பண்ணக்கூடாது. ரொம்ப ஓவர் மிக்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. சும்மா லைட்டா கலந்து வச்சுட்டு இட்லி வாத்துற வேண்டியதான். இப்போ நான் அதுவும் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு ஃப்ரூட் சால்ட் சேர்த்துறேன். பாருங்க இவ்வளவுதான். இதை மட்டும் சேர்த்துட்டு ஒரு ஜென்டில் மிக்ஸ். ரொம்ப ஓவர் டூ ஓவரா அடிச்சு கலக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இந்த அளவுக்கு மட்டும் மிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன். இப்போ நம்ம இட்லி பிளேட்டை ரெடி பண்ணிக்கலாம். அடியில் தண்ணி ரெடி ஆகிட்டு இருக்கும்போது பிளேட்ல மாவு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ரெகுலராக இட்லி வைக்கிற மாதிரி தான், குக்கர்லையோ இல்லை இட்லி பானையிலையோ நீங்கள் எப்படி இட்லி வைக்கிறீங்களோ அதே சேம் ப்ரொசீஜர் தான். ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வேக விடணும். இட்லி வந்து நம்ம 10 நிமிஷம் வைக்கிறோம் அப்படின்னா இது ஒரு 15 நிமிஷம் வைக்கணும். அது மட்டும் தான் டிஃப்ரென்ஸு. ஸோ இட்லி பிளேட்டை க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. இதில் நம்ம என்னென்ன போட்டுட்டு நம்ம இதை ப்ரெசன்டபுளாக நம்ம இதை வைக்கலாம் அப்படிங்கிறத காட்டுறேன். முந்திரி வச்சுருக்கேன். நான் எல்லாத்தையும் இதெல்லாம் ஆப்ஷனல் தாங்க. வெறும் இட்லி நார்மலாக நீங்கள் இட்லி ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் குழந்தைங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக டிசைன் கொடுத்தோம்னா ஆசையாக சாப்பிடுவாங்கன்றதுக்காக தெரிய விடலாம். நான் வந்து இதை அடியில் முந்திரி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கேரட் துருவல் போட்டுக்கிறேன். கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேன். மாவு இது மேலே மாவு சேர்த்துடலாம். இட்லியை வேக வைக்க போகிறோம். 5 நிமிஷம் ஆகும்.
Hot Rava Idly. Feather. In the process, you can use this process. Arumaiyana ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு ரெடி.